அது மாதிரி இரும்பு நாட்டின்னு ஒருத்தன் என்ன இரும்பு நாட்டி உலகத்தையே இத்தனை பேர் ஆளுறாங்க. அந்த யார் பதினெட்டு பேர், பதினெட்டு பேர், பதினெட்டு குடும்பம் ஆளுது, இருபத்தஞ்சு குடும்பம் ஆளுது. அந்த குடும்பம் யாரு? அவன் எப்படி உலகத்தை ஆளுவான்? அப்படியான ஒரு பவர் எல்லாம் மனுஷன் கொடுத்துருக்கான உலகத்தெல்லாம் இங்கிருந்து ஆளுவது மாதிரி. நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் ஒரு ஆள் நல்லா தெரியுது. இது வந்து ஜெயலலிதா முதல்வராக வந்தது யாரு? இரும்பு நாட்டி வேலை. இரும்பு நாட்டி வந்து ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கண்ணு முன்னாடி தெரிகிறது. அப்போ என்ன இரும்பு நாட்டின்னு சொன்னவனே, என்ன இரும்பு நாட்டி உனக்கு இதை எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த பதினெட்டு குடும்பம் உங்கள்கிட்ட உலகத்தையும் ஆள்றாங்கிறது உனக்கு யூதர்கள் கெட்டவனாக இருக்கான்னு ஒரு பேசிக் இருக்கும்ல, அதை மனசில் வச்சுக்கிறது. இந்த ஒரு அடிப்படையான ஒரு சரியான பேசிக்கில் பல தவறுகளை வந்து சேர்ப்பது, ஜோசியக்காரன் சேர்க்குற மாதிரி. அந்த காலத்தில் மலக்குமார்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து, இப்போ கிடையாது, கேட்டுட்டு வந்து ஒரு உண்மையோட 99 பொய்யை கலந்து விட்டு அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி யூதர்கள் எப்படிப்பட்ட கிரிமினல் ஆளுக்குங்கிறது மட்டும் உண்மை, அதை வச்சுக்கிடுவாங்க. யூதன் மொழி எல்லாத்துக்கும் கடுப்பு இருக்குதா, அவனை பற்றி என்ன சொன்னாலும் அவன் நம்புவாங்க அப்படின்னு வைத்துக்கொண்டு ஒரு 19 பேர் கூட்டினாங்க, கூடி ஆலோசனை பண்ணாங்க. இந்த உலகத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணால் எடுத்துட முடியுமா? உலகத்தெல்லாம் நாங்கள் ஒரு 19 பேர் சேர்ந்து முடிவு பண்ணால் எடுத்துட முடியுமா? உலகத்தை கையில் எடுக்கிறதுங்கிறது எப்படி அது ஏலும்? குட்டிக்கிட்ட இரும்பு நாட்டி ஓடுது ஓடுது ஓடுது, என்ன சோர்ஸ் அது? யாருப்பா அட்ரஸ் சொல்லுப்பா, 19 பேர் ஆள்றாண்டா அவன் யாருன்னு சொல்லு. அப்போ என்ன அடிப்படை இல்லாமல் அவன் யூதன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டான்னு போகிறான்? இதுக்கு என்ன ஆதாரம்? நான் நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்து போட்டு தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா அது இரும்பு நாட்டிங்கிறான். அட்டை நாங்கள் உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க, இவன் 48 ஓட்டு வாங்கினா அவன் 58 ஓட்டு வாங்கினா ஜெயித்தான்னு சொன்னா இரும்பு நாட்டி வேலை. அப்போ நம்ம 58 பேர் இரும்பு நாட்டியா? அட்டை என்ன ஒரு இரும்பு எல்லாம் அப்படி தான் இருக்குது. பரப்புறது பூராவுமே நம்மளை வந்து மூளை சிந்திக்கிற சார்பாக சிந்திக்கிறத வந்து மழுங்க செஞ்சு அதை மூளை என்ன சா கூர்மையாக இருக்கணும். உனக்கு எப்படி இது தெரியும்? அதுக்கு அது ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது. ஃபேஸ்புக்கே சரியானு பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி இரும்பு நாட்டி தெரியும்? ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருக்கிறாங்க. அதான் ஃபேஸ்புக்கில் ஏண்டா போட்டாங்கன்னு இல்லையா? ஃபேஸ்புக்கெலாம் எதுவும் போடலாமே, யூடியூப்லேயும் இருக்குது. அப்போ யூடியூப்லேயும் மறுபடையில்லாத ஆதாரம் கேட்டோம்னா அவன் என்ன செய்யணும்? இந்த தேதியில் இந்த உட்காந்து பேசிட்டு கேட்டேன், இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்க, இந்த இருக்குது, மின்னிட்டு காப்பி இந்த இருக்குது, அந்த இந்த 19 அட்ரஸ் இவங்க தான் என்ன நூல இதான சோர்ஸுங்கிறது. அப்போ சோர்ஸ் என்னென்னு கேட்டோம்னு சொன்னால் இதை நம்பக்கூடிய பையன், ஏற்கனவே ஒரு பையன் சொல்லியிருப்பான்ல, அந்த அதை சொல்லி ஆதாரமாக்குறது. இவனே நாளைக்கு இன்னொருத்த ஆதாரம் காட்டுவான். இப்போ ஒருத்தன் இரும்பு நாட்டி பேசுகிறான் பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் அவர் சொன்னார்ல என்னது, ஆனால் அவர் சொன்னதுக்கு தானே எங்களுக்கு ஆதாரம் வேணும். அவர் சொன்னார், அவர் சொன்னதுக்கு தான் ஆதாரம். அவருக்கு யூடியூப்பில் சொன்ன காரணம் சொல்லு, ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போட்டால் லமெண்ட் ஆதாரம் கேளு. அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டது ஆதாரம் கிடையாது, யூடியூப்பில் உள்ளது. எவ்வளோ யூடியூப்பில் வீடியோ வீடியோலாம் பார்த்துலாம் நினைப்பான். அட வீடியோலாம் பார்த்தாச்சுடா இல்லை என்ன சொல்கிறான் அவன், அவன் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறான். அப்போ உதாரணத்து இரும்பு நாட்டிங்கிற தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். இரும்பு நாட்டிங்கிற எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த ஆயத்துக்கு அப்படியே எவனாச்சும் ஏதாச்சும் தீர ஆய்வு செய்யாமல் செய்கிறோமா இல்லையா? மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி பரப்பி பொய்களை உண்டாக்கி எல்லாமே இப்படியான ஒரு அடிப்படையில் வந்து பரப்பி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்குமே இந்த வசனம், இந்த ஒரு வசனம் போதும். எதுக்கு இந்த முகநூல் பஞ்சாயத்தில் இருந்து இரும்பு நாட்டில் இருந்து இந்த புது புது தத்துவங்கள்னு சொல்லி பரப்பி விடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் மரணாடி என்னன்னு கேட்டால் இதுதான். நீங்கள் முதல் விஷயம் நல்லா விளங்கிக்கிறங்க, சரியான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி நம்ம எதை சொன்னாலும் அது ஒரு நியூஸ் ஆக்குவது. அரசியலை பற்றியும் பொய்களை பரப்புகிறோம், அறிவியலை பற்றி பொய்களை பரப்புகிறோம், வரலாறுல பொய்களை பரப்புகிறோம், தத்துவங்களில் பொய்களை பரப்புகிறோம், வருங்காலத்தில் நடக்கக்கூடியதை பற்றி பொய்களை பரப்புகிறோம், மார்க்க விஷயத்தில் பொய்களை பரப்புகிறோம், அப்போ பிற இயக்கங்களை பற்றியும் பொய்களை பரப்புகிறோம். பிற இயக்கங்களை பற்றி அவனுடைய கொள்கை என்னன்னு தெரிகிறது விமர்சிக்கணும், தப்பு கிடையாது. அது ஏன் பொய்களை பரப்பி விமர்சிக்கணும்? அவன் என்ன செய்கிறானோ அந்த கொள்கை இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு தப்பு அப்படி விமர்சனம் பண்ணுவோம், இன்னும் தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ இந்த நல்லா கவனிச்சுப்பா, அந்த வாயத்தை யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே. இஞ்சாக்கும் ஃபாசிக்கும் பினபையின், ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தானே ஆனால் பத்த பையனும் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அந்துசீபு கௌமம்பி ஜஹாலத்தின், அநியாயமாக அறியாமையினால் ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து தப்பாக நினைத்துவிடக்கூடும். இப்போ துஸ்மிஹு அலாமா பால்த்தும் நாதிமீன், பிறகு நீங்கள் செய்ததற்காக கவலைப்படக்கூடியவர்களாக ஆவீர்கள். கண்டிப்பாக கவலைப்படுவோம். இந்த பொய்களை பரப்பினால் ஒன்று துன்யாவிலே அது மாதிரி நமக்கு நல்லா ஒரு இழிவை ஏற்படுத்தி விடுவான். கவலை இப்போ வராட்டா கூட மறுமையில் கவலை வரும். அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம அறிவை கொண்டு தான் மனிதன் சிறந்து விளங்குறான். அது மழுங்கியே போயிடும். நீங்கள் கண்டதெல்லாம் இப்போ பரப்ப ஆரம்பிச்சிங்களோ உண்மையை கண்டறியணுங்கிற அந்த ஒரு ஷார்ப்னஸ் அது இருந்தால் மட்டும்தான் மூளை கூர்மையாகுங்க. சிந்திக்கும் திறன் எப்போ கூர்மையாகும்?
எப்போ சொன்னாலும் சரி அது உண்மையான்னு மட்டும் யோசிச்சு தான் ஏற்றுக்கிறோம்னு பண்ணி பாருங்கள். உங்கள் அறிவு எங்கேயோ போயிருங்க, உங்களுடைய ஐக்கியம் அதிக அதிகமாகி போயிடும், எல்லாம் கூடி போயிடும். அப்போ உங்களுடைய அந்த சிந்திக்கும் திறன், உண்மையை கண்டறிகிற தன்மை எல்லாமே தாறுமாறு அதிகரிக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால், எது சொன்னாலும் அது யார் எப்படி இதை இதை வந்து உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேளுங்க. எவன் உங்களுக்கு அனுப்புனான அந்த செய்தியை அவன்கிட்ட கேட்கணும், இது யார் உனக்கு சொன்னான், இன்னார் சொன்னார், அவர் என்ன ஆதாரம் சொன்ன, ஆதாரம் சொல்லல அப்பயே பரப்புனேன், அவர்கிட்ட போய் ஆதாரத்தை கேட்டு ஆதாரத்தை எனக்கு பரப்படான்னு சொன்னால், இவன் அவனை பிடிக்க அவன் அவனை பிடிக்க அவனை பிடிக்க கிடச்சிருந்த ஆரம்பித்தான் பாருங்க, அவன் இனிமேல் பரப்பவே மாட்டான். அந்த மாதிரி செஞ்சோமையானால் அப்போ கிடைக்கிறதுலாம் நல்ல செய்தியாக வந்துடுமா இல்லையா? இப்போ நம்ம பத்திரிகைக்காரன் டிவிக்காரங்க புழுகிறாங்களா, அதுக்கு நம்ம முகநூலில் நம்ம மக்கள் செய்கிற வேலைக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை.